பூஜா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு நம்மா கிட்ட பேசின அவங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியால இருந்து இங்க வராங்களாம். அதுக்கு என்ன? என்ன பூஜா, அம்மா இங்க வராங்கன்னு சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட ஹாப்பினஸ் இல்ல? அவங்க உனக்கு தான் அம்மா, எனக்கு அம்மா பிரியமா தான். அவங்க இங்க தான் இருக்காங்க. உங்க அம்மா வரதுல எனக்கு ஒன்றும் இல்ல. சரி, ஈவினிங் அப்பா கூட போய் அம்மாவை பிக் பண்ணிக்கலாம், வா. இல்ல, எனக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கராத்தே கிளாஸ் இருக்கு. அப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னு போவோம். நான் வரல, நீங்களே போய் பிக்கப் பண்ணிக்கோங்க. பூஜா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்டெப் மதர்ஸ்ல ரொம்ப கெட்டவங்களாம். ஆனா நீ ஏன் அவங்கள இன்னும் நம்பிட்டு இருக்க? கதையில சொல்றதெல்லாம் உண்மையாடாது. அப்படியே இருந்தாலும் பிரியம்மா ஒன்றும் எனக்கு ஸ்டெப் மதர் இல்லை, அவங்க என் அம்மா. போதுமா? உனக்கு அவங்கள பத்தி இன்னும் புரியல. ஆதி என்ன, உனக்கு என்ன பைத்தியமா? வேட்டில இருந்து அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. பூஜா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ தான் ஓவரா பேசுற. பெரியவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு உனக்கு சொல்லி தரலையா? எனக்கு தெரியும், நீல எனக்கு கிளாஸ் எடுக்க தேவையில்ல. தெரிஞ்சுதான் இப்படி பேசிட்டு இருக்கியா? பிரியம்மாவை பத்தி உனக்கு இன்னும் தெரியல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுக்கு காரணம் என் பிரியம்மா தான். உனக்கு பிடிக்கலன்னா போ, அதுக்காக என்கிட்ட வந்து அவங்க தப்பானவங்கன்னு சொல்லாத. அம்மா சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. பூஜாக்கு கூடி சீக்கிரமே அவங்க யாருன்னு நான் புரிய வைக்கிறேன். ஹலோ அனி, குட் மார்னிங். இன்னைக்கு என்ன டிஃபன்? தோசை ரெடி, சாப்பிடலாமா? வாவ் அனி, நான் அவசரமா கிளம்பும் போது தான் இவ்வளவு வாசனை சாம்பார் வைப்பீங்களா? சாப்பிட்டு போலாம். ஐயோ, ஏனா நீ டைம் ஆயிச்சு, ஃப்ரெண்ட்ஸ்ல வெயிட் பண்றாங்க. அதுக்கு சீக்கிரமா எழுந்து கிளம்பணும். இழுத்து போத்திக்கிட்டுதுங்க, இப்படி தான் லேட் ஆகும். ஆமா, நான் அப்படி தான் தூங்குவேன். என்னால காலையில 5 மணிக்குலாம் சான்ஸே கிடையாது. அத பார்த்தாலே தெரியுது. ஹலோ, என்ன பார்த்தாலே தெரியுது. சரி, எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இன்னாரோ சாப்பிட்டுக்கலாம், உட்காருங்க. ஹனி, அவங்க ஏற்கனவே ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க. ஒருவேளை சாப்பிடலனா உடம்புக்கு ஒண்ணு ஆயிடாது. ஆமா அனி, வச்சிருக்க சாம்பார் எல்லாம் இவரே குடிச்சிட வேணாம்னு சொல்லி வைங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு வந்து சாப்பிடுறேன். இங்க யாரும் சாம்பார் குடிக்க மாட்டாங்க, நீங்க பயப்படாம போயிட்டு வரலாம். உங்கள நான் வந்து வச்சுக்கிறேன். பாய் அனி. சரி அனி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? தோசை, உப்மா, சாம்பார். ஐயோ, உப்மாவா? எனக்கு வேணாம்பா, எனக்கு தோசையே போதும். அது என்ன, எல்லாரும் உப்மான இப்படி அலறீங்க? அர்ஜுன் அப்படிதானே? அதுக்குதான் சொன்னேன். அண்ணி, அர்ஜுன் மட்டும் இல்ல, நீ ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே இப்படிதான். சரி, சாம்பார் ஊத்துங்க. இப்பதான் பசிக்குது இல்ல? இத்தனை நாள் செஞ்சு வச்சிருக்கேன், ஆபீஸ்ல அர்ஜென்ட் வர்க் இருக்குன்னு ஓடி இருக்க பாரு, சாப்பிடு. சாம்பார் செம டேஸ்டியா இருக்கு. இந்த தோசைக்கு வைஷு ஒரு இட்லி பொடி வெப்பா பாருங்க.